பொண்டாட்டிக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுக்க வக்கு இல்லையா, ஆட்டக்காரிக்கு தங்கத்தை உள்ளாடையா, எப்படி இருக்கு மானங்கெட்ட மோடி அரசு? ஷேக் ஹசீனா வங்காளதேசத்து அதிபருக்கு 4.5 பில்லியன் டாலர் சலுகை கடனா இந்தியா கொடுக்குது, ஆனா நம்மளுடைய விவசாயிகளோட கடனை தள்ளுபடி செய்ய மாட்டானுவோம். 600 மெகாவாட் மின்சாரம் பங்களாதேஷ் கொடுப்பானுலாம் ஒப்பந்தம் பண்ணிருக்கான, 22 வகையான ஒப்பந்தம், எல்லாத்தையும் நான் எழுதி கொடுக்கிறேன்னு. மானங்கட்ட பயலுக எலியையும் பாம்பையும் கடிச்சு போராடுற நம்மளுடைய விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல, டெல்லியில அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. பொம்பளைக்கு எல்லாம் உடனே அப்பாயின்மெண்ட் 5 நிமிஷத்துல கிடைச்சிடுது. மானங்கட்ட பயலுவ இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய தமிழர்களை எந்த அளவுக்கு நம்மளை ஒதுக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஒதுக்கி பாக்குறானோ. ஆனா அந்த மோடிகளுடைய குஞ்சி மோடிக்கு சப்போர்ட் பண்ணுது. தமிழர் நான் இருந்துகிட்டு கேட்டா இது வெளியூர் கொள்கையா, எங்க எப்படி ஏன் வீட்டு வரி பணத்தை எடுத்து அடுத்த நாட்டுக்கு கொடுக்கறது, இது வெளியூர் கொள்கையா? என்னோட கடன் அடைச்சிட்டுலடா நீ அங்க கொடுக்கணும், எனக்கு சோறு போட்டுக்கலடா அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கணும், எனக்கே சோறு இல்லைங்கும் போது அடுத்தவனுக்கு எதுக்குடா சோறு? மனக்கட்ட பயலோட அதுல எவ்வளவு ஊழல் பண்ண போறான்னு தெரியல. நீ கொடுக்கறது யாருக்குடா, முஸ்லீம் கண்ட்ரி தானே கொடுக்கற, நீ எதுக்குடா கொடுக்கற முஸ்லீம் கண்ட்ரிக்கு? பாகிஸ்தானுக்கு கூடு, எதை கெடுத்தாலும் பங்களாதேஷ் போயிட்டு பாகிஸ்தானுக்கு போயிட்டு கத்துறீங்கடா மோடியோட குஞ்சலாம். இப்ப மட்டும் என்ன அதுக்கு அங்க கொடுக்குறீங்க? தமிழர்களுடைய விவசாய கடனை ஒன்னால ரத்து செய்ய முடியாத நீனு அடுத்த நாட்டுக்காரிக்கு பணம் கொடுக்கற, சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்தங்கிறான் முன்னாடி, இப்ப என்னன்னா பங்களாதேஷ்ங்கிறான். மானம் கெட்ட பிள்ளைங்க. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிற, யாருக்கு சொன்னா இந்த மோடியோட குஞ்சிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மோடியோட குஞ்சிகளுக்கு சொல்லிக்கிறேன், இந்த ஜல்சா பார்ட்டியை சேர்ந்தவர்களுக்கு, உங்களுடைய அழிவு யார் கையிலன்னு கேட்டீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கையிலையும் இந்த RSS கையால தான் உங்களுடைய அழிவு. நீங்க மட்டும் அழிய மாட்டீங்க, ஒட்டுமொத்த தமிழர்களையும் நீங்க உங்களுடைய கையால நீங்களே அழிச்சிருவீங்க.